வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 லிருந்து 4 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். கொஞ்சம் காய்கறி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கப் பச்சை பட்டாணி, கொஞ்சம் காலிஃப்ளவர், 1/2 கப் தேங்காய் பால், 2/2 தேங்காய் பால், 1 கப் கெட்டி தேங்காய் பால், முதல்ல எடுக்கிற கெட்டி தேங்காய் பால், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு. முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்து பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க. கூடவே அந்த 2 பச்சை மிளகாயையும் கீறி போட்டுக்கோங்க. நான் பெரிய மிளகான்றதுனால 2 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 3-4 சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு இதுவும் மிளகு பொடியும் மட்டும்தான் சேர்க்குறோம். ஒரு நிமிஷம் அது வதக்கி அது லேசாக நிறம் மாதிரி லைட்டாக சாஃப்டான உடனேயே கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போகிறேன். காலிஃப்ளவர் பட்டாணி வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். இதை 1-2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வச்சுருந்த 1/2 கப் 2/2 தேங்காய் பால், அதாவது தண்ணி தேங்காய் பாலை சேர்த்து கொதிக்க விடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேகிறதுக்கு நேராகும், அதனால தான் அது முதல்ல வேக விடுறோம். பட்டாணி காலிஃப்ளவர் இப்போவே சேர்த்து அது ரொம்ப மசிஞ்சிரும். இது ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் 1/4 பதம் வெந்திருக்கும். இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி சேர்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வந்துடும். இப்போ காலிஃப்ளவரையும் பட்டாணியும் சேர்க்குறேன். இதில் உங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட வேறு ஏதாவது காய் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக இந்த காய் தான் சேர்ப்பாங்க வெஜிடபிள் ஸ்டூவில். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வேறு காய் கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி 1-2 லிருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ எல்லா காய்கறியும் ஒன்றா சமமாக நல்லா வெந்து வந்திருக்கும். இடையில வேணால் 1 தடவை செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு லேசாக மசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெந்திருக்கான்னு. செக் பண்ணிவிட்டு எல்லாம் வெந்திருக்குதுன்னா நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து ஸ்டூவை இறக்கிடலாம். இந்த ஸ்டூ கட்டி ஆறதுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த உருளைக்கிழங்குல 1-5 துண்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருவேன். அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் சேரும்போது அந்த குருமா வந்து ஸ்டூ வந்து இறுகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்லேயே அந்த குருமாவை வந்து நம்ம கட்டியாக்கிடலாம். உங்களுக்கு வந்து இப்படி மசிக்க பிடிக்கல, நீங்கள் கார்ன்ஃப்ளவரே சேர்க்குறீங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி சேர்க்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வச்சுருந்த 1 கப் கெட்டி தேங்காய் பால், அதாவது முதலாவது தேங்காய் பாலை சேர்த்து அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். முதல் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும். இப்போ 1 கொதி வந்துருச்சுது. கடைசியாக நம்ம வச்சுருந்த உப்பையும் கருப்பு மிளகு பொடியும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இறக்குனீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டூ தயார். இது வந்து ஆப்பத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு இது. கடைசியாக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் கரைச்சி ஊற்றுறேன். ஏன்னா நான் ரொம்ப உருளைக்கிழங்கு மசிச்சு விடலை, ஆனால் கொஞ்சம் மசித்ததுனால 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கரைச்சி ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.